अस्मत् गुरु परंपराय नमः। रामाय रामभद्राय रामचंद्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताया पतये नमः। इन्नकी एट्टावद नाल विभीषण शरणागति और मुड़िकर तरुवायल इरुक्कुम। विदित सही धर्मज्ञः शरणागत वत्सलः, विदित सही धर्मज्ञः शरणागत वत्सलः, तेन मैत्री भवतु यदि जीवितुम इच्छति। अप्पडिने पिराट्टी रामन रावणन पार्त्तु सोल्रा, अदावदु उनक्कु वाळणुंड्र आसे इरुंदाल शरणागति तत्वत्तुक्काहवे अवतरिच्च अंद महानोड ओरु नट्पु एर्पडुत्तिको। एप्पडिप्पट्ट नट्पु एर्पडुत्तिक्क मुडियुम्? एन्न ओप्पडैच्चाल अवन उनक्कु शरणागतिय कोडुप्पान், சரணாகதியை கொடுப்பானா? எனக்கே வந்து சரணாகதி கொடுப்பானா? நான் எவ்வளோ பெரிய அபச்சாரம் பண்ணியிருக்கேன், நான் அவனுடைய மனைவியே அபகரிச்சுட்டேனே, எனக்கு சரணாகதி கொடுப்பானான்னு நினைக்காத, கண்டிப்பாக கொடுப்பான். ஏன் அல்லா என்னை அவமானப்படுத்தின காக்காசுரனுக்கே அவன் சரணாகதி கொடுத்துருக்கான். அப்படி இருக்கிறப்போ என்னை நீ அபகரிச்சுட்டு தானே வந்தேன், அவன் என் சரீரத்தையே துன்புறுத்திட்டான், அப்படி இருக்கிறவனையே மன்னித்து அவன் சரணாகதி கொடுத்தப்போ உனக்கு கொடுக்காமல் இருப்பானா அப்படின்னு பிராட்டி சொல்கிறா. இது இந்த ராமாயணம் எதுக்காக ஏற்பட்டதோ அந்த விஷயத்தை இன்றைக்கி சொல்ல போகிறோம். சரணாகதி தத்துவத்துக்காகத்தான் ராமாயணம் ஏற்பட்டது. எத்தனையோ தர்மங்கள் லோகத்தில் நிலைநாட்டப்பட்டது, எத்தனையோ பெருமாளால், எல்லா பெருமாளும் எல்லா விதமான தர்மங்களையும் நிலைநாட்டுறதுக்காக அவதாரம் பண்ணான். ஆனால் ராமன் அவாளெல்லாம் நிலைநாட்டின தர்மங்கள்லாம் கூட நிலைநாட்டி அவாளெல்லாம் நிலைநாட்டாத ஒரு தர்மத்தை இவர் நிலைநாட்டினார். என்னது? சரணாகதி. வெளியில் வாசலில் வந்து நிற்கிறவன் பகைவனே ஆனாலும் அவன் அடைக்கலம்னு வந்துவிட்டால் அவனை ஏற்றுக்கிறது தான் ஒரு இயல்பு அப்படின்னு காண்பிச்சு கொடுத்தார் நமக்காக ராமன். இதை எப்போ பார்க்கலாம் அப்படின்னால் இன்னைக்கு விபீஷணனுடைய ஒரு சரணாகதியில் பார்க்கலாம். நேற்று பார்த்தோம் ஹனுமார் கண்டேன் சீதையை அப்படின்னு ராமபிரான் கிட்ட சொல்கிற வரைக்கும் நான் பார்த்தோம். இதம் து மம தீனசிய மனோதீய மனோபூய பிரகர்ஷது எதிகாசிய பிரியாக்கியாசுகு நகுர்மி சதிருஷம் பிரியம். இப்பேற்பட்ட உத்தமமான விஷயத்தை என்கிட்ட வந்து சொன்னியே, வாழ்க்கையில் மறுபடியும் சீதையை பார்ப்போமா அப்படின்னு ஏங்கின்னு இருந்தவனுக்கு இல்லையா, இது வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காதோ, கிடைக்காத விஷயத்துக்காக பிரதி தினம் இயங்கின்னு இருக்கானோ. ஒரு அழகான குழந்தை, அந்த குழந்தை திருவிழாவில் தொலைஞ்சு போச்சு, திருவிழாவில் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையின் மேலேயே அம்மாவும் அப்பாவும் பாசமாக இருக்கிறவா அந்த குழந்தையை நினச்சி 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 சோறு தண்ணி இல்லாமல் இருந்தாள்னா, ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு திடீர்னு இந்தாங்க உங்கள் குழந்தைன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாள்னா எப்பேற்பட்ட ஆனந்தத்தை அடைவாள். என் குழந்தையை கொடுத்துட்டியே, இந்தா என்ன கொடுக்குறது உனக்கு, என்ன கொடுக்குறது உனக்கு, என்ன கொடுக்குறது தெரியாமல் வார்த்தையால் என்ன கொடுக்குறது என்ன கொடுக்குறதுன்னு முழிப்பாளோ, அதே மாதிரி கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன கைமாறு உனக்கு செய்ய போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு, ந குருமி சதிருஷம் பிரியம்னு, ஏஷ சர்வஸ்வ பூதஸ்து பரிஸ்வங்கோ ஹனுமதா மயா காலம் இமம் பிராப்பிய தத்தஸ்தசிய மகாத்மனா. இந்த நிலையில் என்னை ஒரு எடுத்துன்னு வந்து நிறுத்தினிய, நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் ஹனுமான். அப்படி ஆலிங்கனம் பண்ணின்ற உடனே ஹனுமான் சொல்கிறார், வாரம் இதுக்கெல்லாம் சமயம் இல்லை, இதெல்லாம் பேசி ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணோம், நான் நீர் என்னை பற்றி வசதியாக பேசுகிறதும், நான் இல்லைன்னு மறுத்து உம்மை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறதும் இதான் நம்ம காரியம். இப்போ நம்ம காரியம் எங்கே இருக்குது? அன்னை சீதா பிராட்டியை கூட்டிட்டு வரணும், அங்கே இருக்கு ராவணனை வீழ்த்தி எப்படி ஜெகன் மாதாவை ரட்சிக்கிறதுன்றதில் இருக்குது அப்படின்ன உடனே சுக்ரீவனும் அதை ஆமோதிக்கிறான். சுக்ரீவன் ராமன் லக்ஷ்மணன் மல சில மந்திரிமார்கள் ஹனுமான் போன்ற சில மந்திரிமார்கள் இவெல்லாம் சேர்ந்து அங்கே ஒரு சங்கம் போடுறான், ஒரு கூட்டம் கூட்டி என்ன பண்ணலாம்னு பார்க்குறான். என்ன பண்ணலாம்னு பார்க்குறப்போ அன்றைய தினம் அஷ்டமி, அதனால் அன்றைய தினம் போகாமல் மறுநாள் நவமி, அதனால் மறுநாள் காத்தால இவாள் வேண்டிய சைன்யங்களை கூட்டுண்டு போகலாம், எங்கேருந்து ரிஷ்யமுக பருவத கிஷ்கிந்தையிலேருந்து போகலாம் அப்படின்னு தயாராகிட்டான். இவாள் அன்றைய தினம் இங்கே ஒரு உத்தமமான விஷயம், அன்றைய தினம் அஷ்டமின்னு உடனே
இவாள் அந்த இடத்துல இருக்கா. இருந்துட்டு இருக்கிறப்போ ராத்திரி சீதையினுடைய பிரிவை தாங்க முடியலையா ராமனால். அதனால் கிஷ்கிந்தையில் இருக்கக்கூடிய அன்னப்பக்ஷிகள் எல்லாம் சீதைக்காக தூது விடுறதாக காதல் அதிகமாகி சீதையை கண்ணெதிரவே பார்த்தால் போல, ஹனுமான் சொன்ன செய்தியெல்லாம் வச்சு சீதையை கண்ணெதிரவே பார்த்தால் போல சிந்தனை பண்ணிட்டு ராமன் அந்த அன்னப்பக்ஷிகள் எல்லாம் தூது விடுறாராம். இதை சுவாமி தேசிகன் ஹம்ச சந்தேசா அப்படின்ற ஒரு மகா காவியத்தை பண்ணி, இது கவி கல்பனை தான், அங்கே வால்மீகி ராமாயணத்தில் அவர் அன்னப்பக்ஷியெல்லாம் தூது விட்டதாலாம் தெரியல, நேரக்டாக மறுநாள் கார்த்தாலைக்கு போயிட்டாவா. ஆனால் காளிதாசன் மேகதூதம்னு ஒன்று பண்ணான், இவர் சந்தேச காவியமாக இருக்கிறபடினால இவர் ஹம்ச சந்தேசகான்னு பண்ணார். சந்தேசகான தூது விடுறது, ஒரு பொருளை பார்த்து தூது விடுறதுக்கு பேர் சந்தேசகான்னு பேர். அப்படி ராமன் லக்ஷ்மணன் சீதை, ராமன் லக்ஷ்மணன் சுக்ரீவன் எல்லாரும் தயாராக இருக்கா போருக்கா. மறுநாள் காத்தால எல்லாரும் கிளம்பியாச்சு. அதுவும் எப்படி கிளம்பியாச்சு, எப்படி இருக்காராம் பார்க்கறதுக்கு சாதாரணமாகவே இல்லை. இவரோ சக்கரவர்த்தி, இவர் கூட இருக்கிறவாள்லாம் பச்சை கலரில் இருக்கக்கூடிய வானரங்கள். அதுவும் ஆதிசங்கரை வர்ணிக்கிறார், எப்படி வர்ணிக்கிறார்னா, அதுவும் இப்பேற்பட்ட மத்திய நீல சரோஜ கோமலரிச்சும் ராமம் பஜே சியாமலம்ன்ற நடுவில் இருக்கக்கூடிய ராமன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கானா, தாமரை பூ போல இருக்கானா. சுற்றி இந்த வானர கூட்டங்கள் பச்சை கலரில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் பச்சை வர்ணத்தில், வானரம்னாலே பச்சை வர்ணம் தானே, நம்ம ஃபோட்டோலாம் கூட பார்த்துருக்கோம், அப்படி பச்சை வர்ணத்தில் இருக்கான். இதெல்லாம் தாமரை தண்டு போலவோ தாமரை இலை போலவோ இருக்கான். குதிச்சு குதிச்சு ஓடுறதான் எல்லாம், மொத்தம் கிளம்புறது குஷி எல்லாம் கிளம்புறது, மொத்தம் கிஷ்கிந்தையிலேருந்து ராமேஸ்வர பர்யந்தம் வரணும் எல்லாம் குதிச்சு குதிச்சு கிளம்புறதான். மொத்தம் குதிச்சு குதிச்சு கிளம்பி நேராக பார்த்தால் சமுத்திரக்கரைக்கு வந்தாச்சு. சமுத்திரக்கரையை தாண்டி அங்கே போகணும். சமுத்திரக்கரையை தாண்டி எப்படி போகிறது, அதனால் எப்படி போகிறதுன்னு ஒரு இங்கே ஒரு கூட்டம், ராமாயணத்தில் எப்போ பார்த்தாலும் கூட்டம் போடுறது தான் வேலை, அதனால் அங்கே ஒரு கூட்டம் என்ன பண்ணுறது, சுக்ரீவன் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு முடிவு பண்ணுறான் எப்படி போகிறது அப்படி. சக்தியினால் சமுத்திரத்தை வழி விட சொல்லணும்னு முடிவு பண்ணுறா ஒவ்வொருத்தரும். சமுத்திரம் எப்படி வழி விடும், ராமன் சரணாகதி பண்ணிண்டால் வழி விடும். இப்போது ஒரு காரியத்துக்காக நாம் ஒருத்தரை எதிர்பார்க்குறோம்னா அவள்கிட்ட போய் ஐயோ அப்பா உன்னை போல் இல்லை இந்திரன் சந்திரன் சொன்னால் அவள் இறங்கி வருவாள், ஏ அப்படி போ, ஏ சமுத்திரமே வழிவிடு அப்படின்னு சொன்னால் வழி விடுவானா. இப்போ அவன் மேல் இடத்துல உட்காந்துட்டு இருக்கான், ராமன் கீழே உட்காந்துட்டு இருக்க. என்னதான் இவர் பெருமாளாக இருந்தாலும் கூட இவர் அவதாரம் தானே, இது இவர் சக்கரவர்த்தி தானே, அவனும் சமுத்திரராஜன் ஆச்ச, அவன் மேல் இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். பார்க்கிறார் பார்க்கிறார் சமுத்திரராஜன் வழி விடுவான்னு பொறுமையாக இருந்தார். பொறுமையாக இருந்து பார்த்தாலும் ஒன்றும் பொறுமையாக இல்லை இல்லையா, பொறுமையாக இருந்து பார்த்தாலும் இது வேலைக்கு ஆகாதுன்ற விஷயத்தை இவர் தெரிஞ்சு விட்டார் ராமன். உடனே கோபப்பட்டு நாசையாமி ஜெகத் சர்வம்னு அங்கே சொன்னா போல, எங்கே சீதையை காணாதப்போ எப்படி கோபப்பட்டு சொன்னாரோ இந்த உலகத்தையே அழிச்சுடுவேன்னு, அதே மாதிரி இங்கே வந்து சோசயிஷ்யாமி சமுத்திரம் அப்படின்றார், சோசயிஷ்யாமி சாகரம்ன்றார். லக்ஷ்மணா எடு அந்த அம்பை, இந்த க்ஷணம் இந்த சமுத்திரத்தை வத்த அடித்து போயிடுறார், வத்த அடிச்சுட்டால் நாம் தாராளமாக லங்கைக்கு லங்கைக்குள்ளே பிரவேசிச்சிடலாம் சுலபமாக அப்படின்னு. உடனே ஓடி வரான் சமுத்திரராஜன், ஓடி வந்து என் மேலே கோச்சுண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இது நான் ஒன்றும் பண்ண முடியாது, சமுத்திரத்தெல்லாம் வழிவிட முடியாது, ஒன்று பண்ணுங்கோ, நலன் நீலன் அப்படின்னு ரெண்டு வானரால் உங்கள் கூட்டத்தில் தான் இருக்கா, அந்த நலன் நீலன் ரெண்டு பேரும் விஸ்வகர்மாவுடைய பசங்கோ, அதனால் அவள் பாலம் அமைப்பா, நீங்கள் பாலம் அமைக்க சொல்லுங்கோ, அவள் பாலம் அமைப்பான்னு சமுத்திரராஜன் சொல்லிட்டு போகிறான். இவர் சரணாகதி ஏன் பண்ணிக்கல அப்படின்னால், இவருக்கு சரணாகதி பண்ண தெரியல. ஏன் அப்படின்னால், சரணாகதி தத்துவத்தை இவர் அடுத்தவாளை கொடுத்து தான் பழக்கம் போத்தவர, இவருக்கு சரணாகதி பண்ணிக்க தெரியல. சரணாகதின்னா என்ன பண்ணணும், மண்டியிட்டு கேட்கணும், ஆக்கிஞ்சன்யமும் அனநிகதித்துவமும் இருக்கணும், உன்னை தவிர வேறு வழி இல்லைன்னு போய் பிரார்த்திக்கணும். இவர் போய் பிரார்த்திப்பாரா, சமுத்திரராஜனை போய் பார்த்து உன்னை தவிர வேறு வழி இல்லை, நீயே துணை அப்படின்னு இவர் சொல்லுவாரா, கண்டிப்பாக சொல்ல மாட்டார் இல்லையா. சக்கரவர்த்தி திருமகன் வாயில் இந்த வார்த்தை வராது இல்லையா. அப்படி இருக்கிறப்போ இவர் எப்படி சரணாகதி பண்ணுவார், இவர் சமுத்திரராஜனே வழி விடுன்னு இவர் உட்காந்துருக்கார். ஏன், இவருக்கு சரணாகதி பண்ண தெரியல. மகாபாரதத்திலே தெரியறது ஆச்சாரியனாக இருக்க கிருஷ்ண பகவானுக்கு தெரியலையா. ஏன் அப்படின்னா, ஆச்சாரியன் மேலே உட்காரணும், கேட்குற சிஷ்யன் கீழே இருக்கணும். ஆனால் எப்படி பகவத்கீதை உபதேசம் பண்ணுறார், கிருஷ்ண பகவான் கீழே இருக்கார், அர்ஜுனன் மேலே இருக்கான்,
இல்லையா? இதுதான் புதுசா ஆச்சாரிய கிருத்தியம் பண்ணால் புதுசா பண்ணா அப்படிதான் இருக்கும்னு சொல்றா வியாக்கியான கர்த்தா, இல்லையா? வழி வழியா வாத்தியாரா இருந்து சிஷ்யனுக்கு போதிச்சால் எப்படி போதிக்கணும்னு தெரியும். இவர் ஸ்டூல் மேல உட்காந்துன்னு அவனை கீழே உட்காந்துன்னு கவனிடாப்பான்னு சொல்லலாம். ஆனால் திடீர்னு வாத்தியாரா வந்துட்டால் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அவன் மேல இருக்கான், இவர் கீழே இருக்கார். இவர் கீழே இருந்துட்டு தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு கேட்கிறாரு அவனை பார்த்து, இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இவருக்கு பண்ணவே தெரியலதான். அழகா வியாக்கியானம் பண்றா. சன்னியாசி புதுசா பட்டம் ஏத்துண்டாராம், அவருக்கு சமாசிரயணம் பண்ணணுமா? முதல் முதல் சமாசிரயணம் பண்றாராம், அவருக்கு சமாசிரயணம் பண்ணவே தெரியலையா? பக்கத்துல யாருமே இல்லையா? சமாசிரயணம் எங்கடா பண்றதுன்னு பார்த்துட்டே இருந்தாராம். பார்த்துட்டே இருக்கிறப்போ இங்க பண்ணணும்ன்ற வரப்போ அந்த பண்றவன் பயத்துல என்னன்னா, இப்படி திரும்பிட்டானா உடனே இந்த பக்கம் சமாசிரயணம் பண்ணிட்டாராம். ஐயோ திரும்பிட்டானே, திரும்பிடா இப்படி அப்படின்னு சொல்லி கூட பண்ண முடியலையா அவரால். ஏன்னா எடுத்தாராம், எடுத்து நேரம் சமாசனம் பண்ணிட்டாராம் பார்க்காமல். ஏன்னா இவருக்கு எடுத்து எப்படி சமாசனம் பண்ண போறோன்ற பயம் இவருக்கு இருக்கு, அவன் சூடு பெற்றுமோன்ற பயம் அவனுக்கு இருக்கு, இல்லையா? இப்படியெல்லாம் புதுசான ஆச்சாரிய கிருத்தியம் பண்ணால் இப்படியெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டாலாம். அது மாதிரி இவருக்கு சரணாகதி பண்ணிக்க தெரியல, இவருக்கு சரணாகதி கொடுத்துதான் பழக்கம், அதனால இவர்கள் பண்ண தெரியலன்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்தது அங்கே போகணும், லங்கையில் ஒரு குரங்கு வாலில் கொளுத்தி நெருப்பை வச்சு கொளுத்தி அமிச்சாச்சு, ஆனால் லங்கையே எரிஞ்சு போச்சு. லங்கையே எரிஞ்சு போன பிறகு இந்த குரங்கு எவ்வளவு அட்டகாசம் பண்ணிடுச்சு பார்த்தியா அப்படின்னு அவன் ராவணன் என்ன பண்ணுறான், மறுபடியும் அந்த குபேரனை கூப்பிட்டு நிர்மாணம் பண்ண சொல்கிறான் மொத்தத்தையும். குபேரனும் விஸ்வகர்மாவும் சேர்ந்து பழையபடி பிரகாரத்தில் லங்கையை எப்படி இருந்ததோ ஒரு ராத்திரிக்குள்ளே நிர்மாணம் பண்ணிட்டார்னு வால்மீகி சொல்கிறார். சரி, சங்கத்தை கூட்டி அரசபையில் முடிவு பண்ணுறான். சரி, என்ன பண்ணலாம்? ஒரு குரங்கே இப்படி வந்து பண்ணுறது, குரங்கே இப்படி பண்ணுறப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறான். அப்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயத்தை சொல்கிறான். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயத்தை சொன்ன உடனே விபீஷணன் வந்து தான் அபிப்பிராயத்தை சொல்கிறான், இந்திரஜித் தான் அபிப்பிராயத்தை சொல்கிறான், இந்த மாதிரியான கலக்கம் வேண்டாம் உங்களுக்கு, ஒரு குரங்கு தானே இந்த மாதிரி பண்ணித்து, இதெல்லாம் ஏதோ ஒரு மாயாவை சூழ்ச்சி, நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்கிறோம், இதுக்காக நீங்கள் கலங்க வேண்டாம் அப்படின்னு விபீஷன் இந்திரஜித் ராவணன்கிட்ட சொல்கிறான். அப்போ விபீஷன் வந்து சொல்கிறான், அண்ணா நீங்கள் இப்படி பயப்பட்டு நாங்கள் பார்த்ததில்லை, நான் விபேதி கதாச்சனை, நீங்கள் பயப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது ஒரு நாளும். அப்படி இருக்கிறப்போ ஒரு குரங்கு இந்த மாதிரி பண்ணத்துக்கே நீங்கள் இவ்வளோ பயந்து அரசவையை கூட்டி என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறீங்களே, அடுத்து பண்ண வேண்டிய காரியம்னு சொல்லி, இது நாள் வரையில் நீங்கள் மயனோடலாம் நீங்கள் வந்து யுத்தம் பண்ணியிருக்கீங்க, அன்னைக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து இப்படி மாமனார் மயன்றவன் ராவணனுடைய மாமனார் அவன் கூடயே யுத்தம் பண்ணி அவனை ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள். அப்படி இருக்கிறப்போ அப்போல்லாம் நீங்கள் அரசபையை கூட்டாதவாள், ஒரு குரங்கு இந்த மாதிரி பண்ண உடனே உங்கள் முகத்தில் பயம் தெரியறது, இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒவ்வொருத்தராக கேட்குறீங்களே, இது நியாயமா? நான் சொல்கிறத கேளுங்கோ, ராம பத்னியான ஜெகன் மாதாவை ராமனிடத்தில் ஒப்படைச்சிருங்கோ, சில அசுபங்கள்லாம் தெரியுது லோகத்தில், அதாவது இலங்கையில் பார்த்தால் என்ன தெரியறது, எங்கே பார்த்தாலும் ஏத்துகிற வழக்கெல்லாம் அணைஞ்சு போயிடுறது, சதா சர்வகாலம் 24 மணி நேரம் நரி ஊழையிடுறது, நரி அது மாதிரி ஊழையிடக்கூடாது இல்லையா, அப்படி ஊழையிடுறது எல்லா ஜனங்களும் கேட்கறது, நரியை பார்த்தால் சுபிக்ஷம், நரி ஊழையிட்டதை கேட்டால் துர்பிக்ஷம், இது சாஸ்திரம் இல்லையா. குரங்க நேரில் பார்த்தால் சுபிக்ஷம், குரங்க சொப்னத்தில் பார்த்தால் துர்பிக்ஷம், எரும மாட்டை நேரில் சேவிச்சால் சுபிக்ஷம், எரும மாட்டு கனவுல துரத்திண்டு வந்தால் துர்பிக்ஷம், பாம்பு கனவுல கடிச்சால் சுபிக்ஷம், துரத்திண்டு வந்தால் கடிச்சால் வந்து நல்லது நடக்கும், துரத்திண்டு வந்தால் கெட்ட நேரம் ஆரம்பம்னு அர்த்தம். இப்படியெல்லாம் சொப்ன சாஸ்திரம் சொல்லியிருக்கான். அப்படி இந்த மாதிரி அசுபங்கள்லாம் ஏற்படுறது, அதனால ஜெகன் மாதாவை கொண்டு போய் விட்டுருங்கோ, இதான் நல்லது. உடனே இந்திரஜித் சொல்கிறான், யாரும் பயந்து இந்த மாதிரியெல்லாம் பேச வேண்டாம், அப்படியெல்லாம் பேசுறதை காட்டிலும் வெறுமனே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே, நீ யாரா பேசுறதுக்குன்னு சொல்லி இந்திரஜித்தை உட்கார வச்சுடுறார் விபீஷணன். சுலபமாக இருக்க ஆற்றுல இதெல்லாம் நடக்கும் இல்லையா, ஒரு சித்தப்பா வந்து அண்ணா பையனை மிரட்டுறதுன்றது சகஜம், அதனால் சகஜமாக இருக்க ஆற்றுல இதெல்லாம் நிஜம் அப்படி. அப்போ ஒரு வார்த்தை சொல்கிறான் ராவணன் சொல்கிறான், ஏ விபீஷணா உனக்கு பயம் இருக்கு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்ன அப்படின்னா ராமாயணத்திலேயே ராவணனுடைய கேரக்டரை ரொம்ப மோசமாக சித்தரிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் எதுன்னா அது இந்த ஸ்லோகம்தான். நான் கேள்விப்பட்டிருக்கேன் விபீஷணா,
இந்த ஞாத்திகள் எல்லாமே பங்காளிகள் பங்காளிகள் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள பொறாமை குணம் கடைசி பர்யந்தம் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால உனக்கும் அந்த குணம், எப்படியாவது என்ன சீட்ல இருந்து இறக்கிட்டு இந்த சீட்ல நீ உட்காரணும்னு பார்க்கிற, அதனால தான் நீ இப்படி எல்லாம் பேசுற. வித்யதே கோஷு சம்பன்னம், வித்யதே ஞாதித்தோபயம், வித்யதே ஸ்திரீஷு சாப்பல்யம், வித்யதே பிராமணோ தமஹ, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால உனக்கும் இப்படிதான் எண்ணம் இருக்குன்னு. எப்படி வேணும்? வித்யதே கோஷு சம்பன்னம், அவனுக்கு தெரியல இப்படிப்பட்ட கெட்ட எண்ணத்துக்கு எதிரவே நல்ல எண்ணங்கள் இருக்கு, ராமாயணத்திலே உதாரணங்கள் இருக்கு, ஆனால் அவனுக்கு தெரியல. வித்யதே கோஷு சம்பன்னம், பசுமாட்டுக்கு கடைசி பர்யந்தம் பால் கறக்கிற தன்மையானது இருக்கும். சாகும் தருவாயில் கூட ஒரு சொட்டு பால் கறக்கும், கறக்காமல் இருக்காது இல்லையா, இது பசுவுடைய ஒரு தன்மை. வித்யதே ஞாத்திதோ பயம், பங்காளின்னு இருந்தால் எப்படா தன்னுடைய வந்து தன்னுடைய சொத்தை அவன் எடுத்துப்பானோ அவனுடைய சொத்தை தான் இவன் எடுத்துப்பானுன்ற கடைசி பர்யந்தம் அந்த பயம் இருந்துட்டே தான் இருக்கும் அப்படின்னு ராவணன் சொல்கிறான். முட்டாளவன், அவனுக்கு தெரியல அங்கேயே நாலு அண்ணன் இருக்கா, உனக்கு தான் ராஜ்யம் உனக்கு தான் ராஜ்யம்னு ஒருத்தர் சொல்கிறா, வேண்டாம் வேண்டாம் நீயே ராஜ்யத்தை வச்சுக்கோ நீயே ராஜ்யத்தை வச்சுக்கோ இன்னொருத்தர் சொல்கிறான் இல்லையா. காடு பர்யந்தம் வந்து ஒருத்தன் உனக்கு தான் ராஜ்யன்றா, இல்லை இல்லை நான் காட்டுக்கு வந்துட்டேன் நீயே ராஜ்யத்தை வச்சுக்கோன்றான். கட்டின பொண்டாட்டியை கூட ஆற்றுல விட்டுட்டு ஒருத்தன் இவன் முன்னாடியே சுற்றிட்டு இருக்கான், இன்னொருத்தன் எங்கே இருக்கான்னே தெரியல, ராமாயணம் பூர்த்தியாக யாரோ இவன் மாமா ஆற்றுக்கு கூட போகாமல் அடுத்த அண்ணாவுடைய மாமா ஆற்றுக்கு போகிறான். எப்படி இவன் இந்த வார்த்தையை சொல்லுவான்? அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து பயம் இருக்கும், என்றைக்குமே இவன் பிடுங்கி போனோ அவன் பிடுங்கி போனோன்ற பயம் இருக்கணும். இதான் ராவணனுடைய ஒரு குணம். ஏன்னா அவனுக்கு தெரியலையே அங்கே அப்படிப்பட்ட நாலு பேர் இருக்கிறது அவனுக்கு தெரியலையே, இதுதான் மறைக்கிறது நம்முடைய பாபம் நம்மளை மறைக்கிறதுன்னு அர்த்தம். வித்யதே ஸ்திரீஷு சாப்பல்யம், ஒன்றை கூட ஒன்று பெட்டராக தான் தோணும் ஸ்திரீக்குன்னு சொல்கிறான். அவனுக்கு தெரியல முட்டாள், பத்து மாதமாக கொண்டு வந்து வச்சுட்டு கூட ராமனை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன்னு உட்காந்துட்டு ஒருத்தி, எப்படி இவன் இந்த வார்த்தையை சொல்லுவான் இல்லையா. வித்யதே பிராமணோ தமஹா, பிராமணர்களுக்குள்ளே பொறுமை இருக்கும்னு சொன்னான். அப்படி இதெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால் நீ இதை என்னை இறக்க தான் பார்க்குற, வேண்டாம் நான் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்கிறேன் நீ கேட்கலை, நான் என்ன பண்ண முடியும்? சரி ராஜ கட்டளை அதுவாக இருந்தால் நானும் போருக்கு தயார் அப்படின்றான் விபீஷணன். யாரும் கஷ்டப்பட்டு இங்கே இருக்க வேண்டாம், இப்போவே வெளியில் போயிடலாம்னு அனுப்பிச்சிடுறான். வெளில போகலான்னு அனுப்பின உடனே அவன் என்ன பண்ணுறான், இவன் கூட சேர்ந்து ஒரு நாலு ராட்சசால் நல்ல புத்தி இருக்கு நாலு ராட்சசாலும் விபீஷணனுடைய கிளம்பிடுறான். உத்பபாத கதாபாணிஹி சதுர்பி சக ராட்சசைஹி, உத்பபாத கதாபாணிஹி, அழகான ஸ்லோகம் இது, உத்பபாத கதாபாணிஹி, கையில் கதையை கொண்டு எடுத்துட்டு இவன் வேகமாக வானத்தில் கிளம்பிட்டானா, நாலு ராட்சசாலோடு சேர்த்து அஞ்சாவது ஒரு ஆளா. ஏன் உத்பபாத கதாபாணிகி, எது கையில் ஒரு கதை எடுக்க, ராமனை சேவிக்க போகிறோம் வெறும் கையோடு போகக்கூடாது, என்கிட்ட இலங்கையிலே நான் எதை எடுத்துன்னு போகலாம், என்னுடைய சிவன் கொடுத்த அந்த கதை அது, அதை எடுத்துன்னு தான் போக முடியும். அதனால் இது தக்க சமயத்தில் தேவைப்படும், யாருக்கு, ராமனுக்கு கூட தேவைப்படும் இது, அதனால் இதை எடுத்துன்னு போகிறேன். உத்பபாத கதாபாணிகி, பெருமாளை தெய்விக்குமோ வெறும் கையில் போகலாமா, அதனால் கொண்டு போய் அவருடைய பாதத்தில் இதை சமர்ப்பிக்கணும், அதனால் உத்பபாத கதாபாணிகி. என்றைக்காக இருந்தாலும் லங்கையில் இருக்கக்கூடிய அசுரவாள் எல்லாருக்கும் இதனால் சாவு ஏற்படலாம், அதனால் உத்பபாத கதாபாணிகி. சத்துருபி சக ராட்சசைகின்னு நான்கு ராட்சசாவோட சேர்ந்து கிளம்பி போயிட்டானான். இவன் போகிறப்போ அங்கே வானத்தில் இவன் போயிட்டு இருக்கான், சீத்தை பார்க்கிறாளாம், யாரோ நாலு பேர் அஞ்சு பேர் வானத்தில் போகிறாளேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் திருஜடை இருக்கா, அந்த திருஜடையை பார்த்து கேட்குறாளாம், யாருமா அந்த அஞ்சு பேர் அப்படின்னு. இவனுடைய தோப்பனார் விபீஷணன், கூட போகிற விபீஷணனுடைய சகாக்கள் நாலு பேர், இவெல்லாம் என்னுடைய பெரியப்பா துரத்தி அடிச்சுட்டார், அதனால் நான் வந்து போகிறேன், இவெல்லாம் போயின்ட்டுருக்கா, எங்கே போகிறான்னா ராமனை இது பண்ணுறதுக்காக போகிறார், ராமனை சேவிக்கிறதுக்காக போகிறா அப்படின்னு இவர் சொன்னாலும். அப்போவே என்ன இவன் முன்னாடி சொன்னாலும் இல்லையோ, எதிசந்தோ நவாசந்தா அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ, சத்தாம் நான் ஒருத்தசைன்னு சொன்னால் இந்த சுந்தரகாண்டத்தில், நல்லவாள் இங்கே இருக்காளா இல்லையான்னு தெரியல, அப்படியே நல்லவாள் இருந்தால் கூட அவளை நீ பின்தொடர்ந்து போகலையே அப்படின்னு ராவணனை பார்த்து சீதா பிராட்டி கேட்டான். அதை நினச்சி பார்க்கலாம், நல்லவாள் இருக்காளோ இல்லையேன்னு நினச்சினேன், நல்லவாள் அஞ்சு பேர் இருக்கா போல் இருக்கே அப்படின்னு, இவாள் க்ஷேமமாக இருக்கட்டும்னு ரட்சிக்கிறா இவாளை, அதனால் ராமன் இவள் பிராட்டி ரட்சித்தபடினால தான் ராமனால் ரெஃப்யூஸ் பண்ண முடியல, ஏற்றுன்ட்டான். பிராட்டி நாம பிராட்டியை சேவிக்கலனா கூட நம்மளை பிராட்டி சேவிச்சுட்டுதானால் அது நமக்கு ஒரு
அதாவது ஸ்வேன ரூபேன ரட்சிதாம்னு நம்மளை அவ ரட்சிச்சிட்டான்னா நமக்கு அது ஒரு பாக்கியம். இது ஒரு சரணாகதி. நாம பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணிக்கிறோம். ஆணுகூல்யசிய சங்கல்பா பிராத்திகூல்யசிய வர்ஜனம்லாம் சொல்லிட்டு நீயே துணைன்னு பெருமாள் கிட்ட போய் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். ஆனால் விபீஷணனை ஏன் ஏத்துண்டார் அவர்? பகைவரே ஆயினும் அவனை நான் ஏத்துக்கிறேன்னு எப்படி சொன்னார் அவர்? அப்படின்னால் பிராட்டியுடைய கட்டாட்சம் அவன் மேல பற்றுத்து. பிராட்டியுடைய கட்டாட்சம் அவன் மேல பட்டபடினால அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. பெருமாள் ஏத்துண்டே தீரணும். இப்ப ஆணுகூல்யசிய சங்கல்பம் வந்துருச்சா? ஏன் பிராட்டியுடைய கடாட்சம் பட்டபடினால பெருமாளே துணைன்ற எண்ணம் வந்துருச்சு. பிராத்திகூல்யசிய வர்ஜனம், ராவணனை விட்டு ஓடி போயிடுறான் அவன். ரக்ஷிச்சதீதி மகாவிஸ்வாசகா, இங்கேந்து இவன் போறானே எந்த தைரியத்துல போறான்? ராமனுக்கு முன்ன பின்ன தெரியாது ராமனை இவனுக்கு. ராமனும் இவனை பார்த்ததில்ல, இவனும் ராமனை பார்த்ததில்ல. எப்படி போறான் இவன்? அவன் காப்பாத்துவான்னு ஒரு நினப்புல அவன் போறான். சரி, காப்பாத்தாம அவன் எனக்கு யாருன்னே தெரியல போயிட்டு வான்ட்டான்னா என்ன பண்ண முடியும்? திரும்பி எங்க வருவான்? அவன் சமுத்திரத்திலே விழுந்து போயிட்டான். அவ்வளவுதான் வேற. தன் உயிரை தான் மாய்ச்சிக்கணும், வேற வழியே இல்லையே அவனுக்கு. திரும்பி லங்கைக்கா வர முடியும்? அது அசிங்கம் இல்லை. ஆனால் இவன் போறான், கிளம்பி போறான். ஏன்? ரட்சிஷ்யதீதி மகாவிஸ்வாசாக, இவன்கிட்ட இருக்காரு, கண்டிப்பா ராமன் நம்ம காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு எண்ணம். கார்பண்யம், கார்பண்யம்னா வேற இடமே எனக்கு இல்லை. இவன் லங்கையை விட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாமே, ஆனால் போலையே. ராவணனுக்கு எத்தனையோ மித்திரர்கள்லாம் இருந்தால, சிநேகிதர்கள், அவகிட்டலாம் போயிருக்கலாமே, ஆனால் ஏன் ராமன் கிட்ட போனா? நின்னருளால் மற்றொன்று கதி இல்லை, உன்னை தவிர வேற யாருக்கு யாருக்கிட்டையும் நான் போக மாட்டேன். இதெல்லாம் ஆழ்வார் சொன்னார், கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. கற்பார் படித்தவா வேற எங்க போவா? நல்ல விஷயத்த தெரிஞ்சின்றவா வேற எங்க போவா? ராமனிடத்துல தான் போவா இல்லையா? அதனால நேர இவன் ராமனிடத்துல போறான். உத்பபாத்த கதாபாணிகி சத்ருபிஸ்தக ராட்சசைகின்னு போறான். இவன் நேரம் அங்க போறான், போய் நிக்கிறான். போய் நின்ன உடனே வாசல்ல போய் நிக்கிறான். இது ஒரு பக்கம். இதோடு வாசல்ல நிக்கிறது வரைக்கும் இந்த கதையை பாருங்க. இப்ப மறுபடியும் இங்க வாங்க. இங்க வந்தால் இதெல்லாம் சேர்ந்து நலன் நீலன் இவெல்லாம் பாலங்கட்டுறதுக்காக தயார் பண்றான். பாலங்கட்டுறதுக்காக தயார் பண்ணால் இவள் வெகுத்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துக்குள்ள பாலங்கட்டி ஆகணும். திரையோதசி அன்னைக்கு போனான்னு சில ராமாயணங்களில் சொல்லியிருக்கு. நவமியிலேருந்து திரையோதசி ஒரு அஞ்சு நாள், தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி ஒரு நாலாவது நாள். நாலாவது நாள் அங்கே போயிட்டாளாம், கிளம்பிட்டாளாம் இவா. இவள் பாலங்கட்டுறான். பாலங்கட்டுறதுக்காக எல்லாரும் தேவர்கள், தேவர்கள் தானே மொத்த பேரும், வானரர்கள் மொத்த பேரும் எங்கெங்கேருந்தோ கற்கள்லாம் கொண்டு வராளாம். இப்படி எங்கெங்கேருந்தோ கற்கள்லாம் கொண்டு வந்து நலனும் நீளனும் எப்படி கட்டுறானாம் பாலத்தை, அங்கேருந்து தூக்கி தூக்கி போடுறாளாம். தூக்கி தூக்கி போடும்பொழுது வானரர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாளாம். கொடுக்க கொடுக்க இவா மேஸ்திரி செங்கல் அடிக்கும் போகிற மாதிரி செங்கலை அடிக்கின்றே போகிறாளாம் பாலத்தை, அடுத்து அடுத்து அடுத்துன்னு. இதை பார்த்தாலாம் அது எப்படின்னா, ஆழ்வார் தொன்றடி பொடி ஆழ்வார் வர்ணிக்கிறார், சலமிலா வணிலும் போலேன்னு வர்ணிக்கிறார். எப்படின்னா இந்த குரங்கள்லாம் புரண்டு புரண்டு ஓடி ஓடி கல்லை எடுத்துட்டு போடுதான், கல்லை எடுத்துன்னு போய் 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 கொடுக்குறதான். கல்லை எடுத்துன்னு போய் போய் கொடுக்கும்பொழுது அங்கே ஒரு கடற்கரையில் ஒரு அணில், அந்த அணிலுக்கும் அவ்வளோ ஆசையாக இருக்கான். ராம கைங்கரியத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு ஒரு ஆசை, தன்னை ஈடுபடுத்திக்கணுன்ற ஆசையில் இது என்ன பண்ணுறதான்னா, குரங்குகள் புரண்டிட்டு ஓட, அது குளித்துத்தான் புரண்டிட்டு உடனே குரங்குகள்லாம் போகும்பொழுது இது என்ன பண்ணித்தான், சமுத்திரத்தில் ஒரு குட்டி கரணம், ஒரு குழி குளிச்சு தான், ஒரு குழி குளிச்சது மணலில் வந்து ரெண்டு புரண்டு புரண்டு தான், ரெண்டு புரண்டு புரண்டி கட 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 கடன் அங்கே ஓடுறதான். தான் மண்ணில் இருக்க உடம்புல இருக்க மண்ணெல்லாம் ஒரு சிலுப்பு சிலுக்குறது தான், ஆ மண் விழுறதான். மறுபடியும் ஓடி வருதான், மறுபடியும் ஓடி வந்து சமுத்திரத்தில் ஒரு முழுக்கு போடுறதான், சமுத்திரத்தில் ஒரு முழுக்கு குளித்து தான் புரண்டிட்டு ஓடினர். மறுபடியும் வந்து ஒரு குழி குளிச்சுட்டு மறுபடியும் மணலில் ஒரு ரெண்டு பரட்டு பரட்டு மறுபடியும், எப்படிப்பட்ட ராம காரியம் பாருங்க. அதெல்லாம் கல் கட்டித்து இது மண் கொடுக்குறது அதுக்கு இல்லையா? வெறும் கல்லையே போட்டுன்னு போக முடியும், நடுவில் மேஸ்திரி சிமெண்ட் வச்சு அடைக்கிற மாதிரி மண்ணையும் எடுக்கணுமா இல்லையோ? மற்றவா மண் எடுத்துட்டு வந்தாலும் அந்த மண்ணோட மண்ணாக இதுவும் உபயோகப்படுமா இல்லையா? அதனால் அந்த அணிலுக்கே அந்த எண்ணமா, அந்த அணில ஒன்று, அந்த அணிலை பார்க்கிறார் ராமன். அந்த அணிலை பார்த்து சலமிலா வணிலும் போலே, அந்த அணிலை எடுத்து தடவி கொடுக்குறாராம். உனக்கு கூட இந்த எண்ணமா, என்னுடைய கைங்கரியத்தை எப்பேற்பட்டவாள்லாம் கலந்துக்கிறா பாருங்கோ ராமனுடைய கைங்கரியத்தை. லக்ஷ்மணனை பார்த்துலாம், லக்ஷ்மணா
உனக்கு கூட இந்த எண்ணம், அதாவது இந்த அணிலுக்கு கூட இந்த எண்ணம் வருது பத்தியா அப்படின்னு தடவி கொடுக்குறார் இல்லையா. அற்புதமான விஷயங்கள் ராமாயணத்துல, இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகா இருக்கும். சரி, இவள் பாலங்கட்டா, பாலங்கட்டிட்டா போறதுக்கு தயாராக ஆயிட்டா. போறதுக்கு தயாரானால் ராத்திரியோடு ராத்திரியா அங்கே வந்து நிற்கிறான். அங்கே வந்து நின்ன உடனே பார்க்கிறான், அங்கே வானர கூட்டங்கள்லாம் இருக்கு கரையில். இவன் வந்து வானத்திலேயே நிற்கிறான், நாலு ராட்சசாலோட கீழே இறங்காமல் பயம். ரட்சிஷதீதி மகாவிஸ்வாசம் இருக்கலாம், மகாவிஸ்வாசம் யார் பேரில் இருக்கு? பெருமாள் பேரில் இருக்கு. முன்னாடி இருக்கிறது யாரு? என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் ஏற்றுக்காத அளவுக்கு இருக்கக்கூடிய ஜந்துக்கள். நினச்சா நினச்ச மாத்திரத்தை பிச்சு கடாசிடும் மொத்தமாக. அப்படிப்பட்ட ஜந்துக்கள் தான். அதுங்கிட்ட போய் சொல்லி கூட புரிய வைக்க முடியாது, நான் இந்த மாதிரி ராவணன் என்ன அனுப்பிட்டா, நான் ராவணன் சேவிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நீ என்னடா ராவண சேவிக்கிறது, ரெண்டு வைப்பா, ரெண்டு வச்சா அடுத்த க்ஷணம் கை வேற கால் வேற தனித்தனியாக போயிடும். அதனால் இதுங்கிட்ட போக முடியாதுல்ல. அதனால் வானத்திலேயே பயந்து நிற்கிறானா, பயந்து நிற்கும்போது சொல்கிறான், அங்கேருந்தே சொல்கிறான் நான் விபீஷன், இந்த குரங்கள்லாம் பார்க்குறதா, யார் நீ எதுக்காக வந்தேன்னு கேட்குறதான் குரங்கள்லாம். உடனே எங்களை கொல்றதுக்காக வந்திருக்க அறக்கணும்னு கேட்குறதான் இந்த குரங்கள்லாம். உடனே அவன் சொல்கிறான், நான் அரக்கர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனான அந்த அரக்கர்களில் சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த ராவணனுடைய தம்பி, அதி நீச்சன் நான். நான் ஜெகன் மாதாவையே சிற வச்சிருக்கான் அவன். நான் எவ்வளவோ சொன்னேன், எவ்வளவோ நல்ல விஷயங்களை எடுத்து காரண காரிய விளக்கங்களோடு நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வீடுகள் சேர்த்துருன்னு சொன்னேன் நான் ஜெகன் மாதாவை. ஆனால் கேட்கலாம், எப்படி சாக துணிஞ்சிட்டா உயிர் காக்கக்கூடிய எந்த மருந்தையும் எப்படி, இதெல்லாம் வால்மீகி அப்படியே சொல்கிறார், சாக துணிஞ்சிட்டா உயிர் காக்கக்கூடிய எந்த மருந்தையும் எப்படி ஏற்றுக்க மாட்டானோ அதே மாதிரி சாக துணிந்து விட்ட அந்த அரக்கன் ராவணன் என்னுடைய நல்ல வார்த்தைகள் எதுவுமே கேட்கல. கேட்காது போனால் போட்டோம், ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், என்னை அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பிட்டான். என் மனைவியையும் என் மக்களையும் எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனே கதின்னு இங்கே வந்து நான் உட்காந்துட்டுருக்கேன். எப்படி உட்காந்துட்டுருக்கேன், ராமனை தவிர வேறு யாருமே இல்லைன்னு. அதுவும் அவன் சொல்கிறான் பார்த்துட்டு, நிவேதயத்துமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் நிவேதயத்து. எப்படி, ஏ போய் தெரிவியுங்கள், வானரர்களே போய் தெரிவியுங்கள், மாம் க்ஷிப்ரம் என்னை பற்றி சொல்லுங்க, யார் நானே, அத்தியந்தம் நீச்சன், ஒன்றுத்துக்கும் உதவாதவன், வாழ்க்கையில் முன்னேறவே முடியாத ஒரு ஜந்து இல்லையா, லோகத்தில் இருக்கக்கூடிய சர்வ பாபிகள்லையும் முதன்மையானவன் நான் தான். நிவேதயத்து மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம், இப்பேற்பட்ட லோகத்திலேயே மோசமானவன் வந்திருக்கேன். யாரு? விபீஷணன். யார்கிட்ட நீங்க போய் சொல்லணும், சர்வலோக சரண் நியாய ராகவாய மகாத்மனே. சர்வலோக சரண்யன், சரணாகதின்ற ஒரு தத்துவத்துக்காகவே அவதரிச்சிருக்கான் பாருங்கோ, அந்த மகாத்மாவுக்கிட்ட, ராகவாய மகாத்மனே, அந்த ராகவன் கிட்ட போய் சொல்லுங்க. எப்படி பாருங்க, ராகவன்ற வார்த்தைக்கே அவ்வளோ அர்த்தம் இருக்கு. எப்படி, நாம என்ன நினைக்கிறோமோ அதை கொடுக்கக்கூடியவன் தான் ராகவன் இல்லையா. ராமன்ற திருநாமத்தை காட்டிலும் இதுக்கு ஏற்றம் இருக்கு இந்த ராகவன்ற திருநாமம். ஏன் அப்படின்னா, ராகவன் ஏன்னா சம்பிரதாயங்களில் ஆச்சாரியாலாம் ராமன்ற திருநாமத்தை காட்டிலும், ராமன்ற திருநாமத்தை வால்மீகி பகவான் நிறைய இடங்களில் சொல்லியிருந்தாலும், ராகவன்ற திருநாமத்தை வால்மீகி பகவான் நிறைய இடங்களில் சொல்லாமல் விட்டிருந்தாலும், பின்னாடி வந்த ஆச்சாரியர் சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய வைணவ ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், இல்லை சைவ ஆச்சாரியர்களாக இருக்கட்டும், அவெல்லாம் நிறைய இடங்களில் ராகவன்ற நாமத்தை உபயோகிச்சிருக்கான். அதுக்கு காரணம், ராகவன்ற நாமத்தை விபீஷணனும் ராவணனும் உபயோகப்படுத்துன்னு தான் காரணம். ராகவாய மகாத்மனேன்னு இவன் சொன்னான், தம் வந்தே ராகவம் வீரம்னு அவன் சொன்னான் இல்லையா. இந்த ராகவன் அப்படின்ற திருநாமத்தை சொன்னாலே நமக்கெல்லாம் மோட்சம். அதனால்தான் வைத்திய வீர ராகவன் படுத்துட்டுருக்கார் திருவள்ளூரில். அதனால தான் இன்றைக்கும் அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது இல்லையா, எல்லாரும் அங்கே போகிறதுக்கு காரணம் அது ஒன்று தான். சரி, இவாள்லாம் கேட்டுன்னு நிற்கிறா. இதெல்லாம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லியாச்சு, ராகவனே ராகவன்கிட்ட போய் தெரிவிங்கோன்னு சொல்லியாச்சு. இப்படியெல்லாம் சொன்னவனே கேட்டுட்டு, இவனை பற்றி சொல்ல வேண்டாம், அங்கே இருக்கக்கூடிய வானரால்குள்ளேயே கொஞ்சம் பெருசு கொஞ்சம் பெரியவாள்லாம் சொல்கிறான், இவனை பற்றிலாம் சொல்ல வேண்டாம், உள்ளே போய் இங்கேயே இவனை கொண்டுடலாம், இவனை எதுக்கு இவனை பற்றி ஏன் போய் சொல்லணும், இங்கேயே கொண்டுட்டா முடிவு போச்சு, முடிஞ்சு போச்சு, இவன் எப்படியும் ஏதோ தீய எண்ணத்தோடு தான் வந்திருக்கான் இவன், இவனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சில வானர கூட்டங்கள்லாம் சொல்கிறான்.
அதுல சில வானர கூட்டங்கள் சுக்ரீவன்கிட்ட போய் சொல்லலாம் என்ன நடக்கும்ன்ற தெரியும். அதனால அவங்கிட்ட போய் சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் ராஜா கிட்ட சொல்லிட்டு மகாராஜாவுடைய ஆணைப்படி இவனை கொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ள போய் ஓடுறதுங்களாம். அந்த குடில் உள்ள ஓடி தங்கறதுக்காக அமைக்கப்பட்ட குடில் உள்ள ஓடி மகாராஜா அரக்கன் வந்திருக்கான், அவன் தான் ராவணனுடைய தம்பி விபீஷணன் சொல்றான், என்ன பண்றதுன்னு எல்லாம் தெரியல. உடனே சுக்ரீவன் ராவன்கிட்ட சொல்றானா, ஏதோ அரக்கன் வந்திருக்கானா விபீஷணன், அவனை என்ன பண்றது, அவன் ஏதோ சரணாகதின்ற தத்துவத்துக்காக வந்திருக்கான், நான் உங்களை ராவணன் அவனை துரத்தி அடிச்சுட்டானா அதனால அவன் இங்க வந்திருக்கான். உடனே ராமன் கேட்கிறாராம், அப்படியா விபீஷணன் வந்திருக்கானா, போ அவனை அழிச்சுட்டு வா போ அப்படின்னு. அப்படியெல்லாம் அழிச்சுட்டு வர முடியாது சுவாமி, எப்படி அழிச்சுட்டு வர முடியும் அவனை, அவனும் அரக்கன், அவன் எப்படி அழிச்சுட்டு வர முடியும், அரக்கனா இருக்கிறவன் எந்த ரூபத்தை வேணா எடுப்பான் எந்த சமயத்துல வேணால், அப்படி இருக்கிறப்போ அவன் எந்த சமயத்துல எப்படி வேணா ரூபம் எடுத்துட்டு நம்மளையே பழி வாங்கிட்டான்னா என்ன பண்ண முடியும், அதனால முடியாது இல்லையா. அதனால அவன் பண்ண பழி வாங்க முடியாதுன்ற அப்படினால அவன் அவனை சேர்த்து கூடாது. சரி இது ஒன்று வச்சுக்கோங்கோ, சுக்ரீவன் சொல்றான், ஒருவேளை நம்மோடு பழகி நாம ராத்திரியில தூங்கிட்டு இருக்கும்போது ஏதாவது பண்ணும்பொழுது நம்மளையெல்லாம் அவன் கொண்டுட்டு போயிட்டான் என்ன பண்றது, சரி இது ஒன்று போட்டோம். சரி நம்மோட பழகி நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடுவில் கலகத்தை ஏற்படுத்தி நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே சண்டை வர வச்சுட்டான்னா அசுரவாள்லாம் என்ன வேணா பண்ணுவான், சாத்துரியம் மிக்கவாள் அப்படின்ட்டான். உடனே ராமன் சொல்கிறான், லக்ஷ்மணனை பார்க்கிறாளா, லக்ஷ்மணன் சொல்கிறான், அவன் அரக்கர் குலத்திலேருந்து வந்திருக்கார், அவர் அரக்கர் குலத்திலேருந்து வந்திருக்கிறபடினால அவனை சேர்த்துக்க வேண்டாம், அவனை சேர்த்துக்கிறது அடியனுக்கும் சரியாக படலை அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறான். உடனே ராமன் சொல்றாராம், லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் சொன்ன விஷயங்களை நீங்கள்லாமும் கேட்டீங்கோ, நீங்கள்லாமும் சொல்லுங்கோ, உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்கோ. எதுக்காக நண்பன் அபிப்பிராயத்தை சொல்லணும் அப்படின்னா, ராமாயணத்தில் சொல்ற விஷயம், நண்பன் ஒருவன் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் எதையுமே முடிவெடுக்க முடியாத இருக்கிறப்போ என்ன பண்ணணுமா, அங்கே கூடி இருக்கிறவா எல்லாருமே நல்ல விஷயத்தை சொல்லி அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு வழி பார்க்கணும். இது சாகுந்தலத்திலே வருது, ஸ்னிக்த ஜன சம்விபக்தம் கலு துக்கம் சக்ய வேதனம் பவத்தின்னு காளிதாசன் எடுக்கிறான். சகுந்தலையே விட்டுட்டு போயிட்டான் துஷ்யந்தன், அவளுக்கோ வயத்தில் குழந்தை வந்துடுத்து, சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துர்வாச முனிவர் சாபம் கொடுத்துட்டார், வாசலில் வந்து துர்வாச முனிவர் கேட்டுட்டார், யாராக இருக்கீங்களா, பௌத்தி பிக்ஷாந்தேகி, பௌத்தி பிக்ஷாந்தேகின்னார். இவோ துஷ்யந்தனையே நினைச்சுன்னு உட்காந்துருக்கா, நீ யாரை நினைச்சுன்னு உட்காந்துருக்கியோ அவனுடைய நினைவுலேருந்து நீ நீங்கி விடுவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டான். துஷ்யந்தனுக்கு மறந்து போச்சு யார் சகுந்தலைன்றதே மறந்து போச்சு. இன்னைக்கு வருவான், நாளைக்கு வருவான், நாளைக்கு வருவான்னு பார்த்தால் வரவே இல்லை. கண்ண மகரிஷி வந்துட்டா, இவ்வளோ அமைதியாகவே இருக்கார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அனசூயா பிரியம்மதான் ரெண்டு பேர் இருக்காங்க சகுந்தலையுடைய தோழிகள், அவகிட்ட சொல்கிறாளாம். அவகிட்ட சொல்லும்போது ஸ்னிக்த ஜன சம்பிபக்தம் கழு, இன்னைக்கு வருவான்னு பார்த்தேன், நாளைக்கு வருவான்னு பார்த்தேன், வரவே இல்லை, நான் இந்த துக்கத்தை எங்கே போய் தெரிவிக்கிறது. இப்போ இந்த துக்கம் தெரிவிச்சதுனால என்ன ஆகி போச்சு, இவன் மனசில் இருந்த பாரமானது குறைஞ்சி போச்சு. அதே மாதிரி நண்பன் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ எல்லாரும் அறிவுரை சொல்லலாம் அப்படின்றப்போ எல்லாரும் சொல்லுன்றா, அங்கதன் ஏந்துக்கிறானா, அங்கடா சொல்லு அப்படின்றார். உடனே அங்கதன் ஏந்து சொல்கிறானா, பிரபு எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், ஏதோ எங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நட்புனுடைய ஒரு அடிப்படையில் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், ஒன்னே ஒன்று சொல்ல இஷ்டப்படுறேன் நான், அவன் வந்திருக்கானே அவன் ஏன் இப்போ வந்தான், இப்படி ஏன் வந்திருக்கான்றது எனக்கு தெரியல. அவன் அரக்கருடைய கூட்டத்திலேருந்து வந்திருக்கான், வந்தப்போ அவன் வந்த க்ஷணமோ நேரமோ சரியில்லை, இப்போ அவன் அண்ணாவை அம்போடு தவிக்க விட்டுட்டு வந்திருக்கான், ஏன் வந்திருக்கான்றது தெரியல. அப்படி இருக்கிறப்போ அவனை சேர்த்துக்கிறது சரியாக படலை, ஒன்று பண்ணலாம் நீங்கோ, ஒரு ஒற்றனை தூது அனுப்புங்க அவங்கிட்ட, அவன் போய் விபீஷணனோட பழகட்டும், அவன் போய் விபீஷணனோட பழகி இங்கே வந்து சொல்லட்டும், அவன் நல்லவன்னு சொன்னால் விபீஷணன் நல்லவன் ஏற்றுக்கலாம், கெட்டவன்னு சொன்னால் விபீஷணன் எப்படியோ துரத்தி அனுப்பிடலாம் அப்படின்னு அங்கதன் சொன்னான். சரி அடுத்து ஜாம்பவான், ஜாம்பவானை பார்க்கிறான். ஜாம்பவானை பார்த்த உடனே ஜாம்பவான் மகா பிராஜ்ஞர் இல்லையா, காலம்லாம் நல்லா தெரிஞ்சவர், திருவிக்ரம அவதார காலத்திலேருந்து இருக்காரோ இல்லையோ, அதனால விபி அவர் சொல்கிறாராம். ஜாம்பவான் சொல்லும்பொழுது அங்கதன் சொன்ன மாதிரி கால நேரமும் சரியில்லை,
ஒன்று வந்திருந்தால் சீதா பிராட்டியை அபகரித்து 10 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து வச்சுட்டுருக்கானா இல்லையா? அந்த முதல் மாதமே வந்திருக்கணுமா இல்லையா? அவன் ஏன் வரலை? ஒன்று, இத்தனை நாள் சீதா பிராட்டியை அபகரித்து அசோகவனத்தில் வச்சிருக்கிறப்போ அவன் ராவணனோடு தானே இருந்தான், ஏன் வந்தான் இப்போ? இவ்வளவு நாள் வராமல் ஹனுமான் லங்கையில் துவம்சம் பண்ணிட்டு ஹனுமான் லங்கையை எரிச்சிட்டு வந்து ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதன்றா போல அவன் ஹனுமான் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிச்சுட்டு வந்த உடனே கண்டிப்பாக ராவணன் தோற்று போயிடுவான் அப்படின்ற பயத்தில் அவன் இங்கே வந்திருக்கானே. அப்போ ராவணனையோடு ராவன் நமக்கு துரோகம் பண்ணுறானா ராவணனுக்கு துரோகம் பண்ணுறானா, இதை யோசிச்சு பாருங்க. அதனால் அவன் வந்த கால நேரமும் சரியில்லை. உடனே சுக்ரீவன் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறான். சுக்ரீவன் இந்த வார்த்தையை பிடிச்சிட்டு அவன் வந்திருந்தால் என்னைக்கோ வந்திருக்கணும், அரக்கர் கூட்டத்துக்கே ஒரு கஷ்டம், அரக்கர் கூட்டத்துக்கே ஒரு ஆபத்துன்னு இருக்கிறப்போ அவன் இன்னைக்கு வந்திருக்கானே, இது அனர்த்தமா இல்லையா, இது தப்பா இல்லையா, வந்தால் என்றைக்கோ வந்திருக்கணுமா இல்லையா? இப்போ அரக்கர் கூட்டத்துக்கே தலைவன் தான் அண்ணன் ராவணன் அவன் மாட்டின்ருக்கான்றப்போ அவனை அம்போன்னு விட்டுட்டு வருதா ஒரு பிராஜ்ஞனுக்கு லட்சணம், ஒரு அறிவாளி இதையா பண்ணுவா? அப்போ இவன் வந்திருக்கான்னா இவன் சூழ்ச்சிக்காரன் தானே, இவன் எதையோ எதிர்பார்த்து தானே வந்திருக்கான். உடனே ராமன் பேசுகிறார், ஹனுமான் நீ என்ன நினைக்கிற அப்படின்றார். உடனே ஹனுமான் பேசுகிறாராம், பிராட்டிக்கு எந்த அபிப்பிராயமோ அந்த அபிப்பிராயத்தை அப்படியே ஹனுமான் சொல்கிறார். நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிறவாள்லாம் நான் யார் பேர்லையும் தப்பு சொல்லலை, ஆனால் இங்கே இருக்கிறவாளுடைய அபிப்பிராயத்தில் நான் தப்பு சொல்கிறேன். இவாளுடைய அபிப்பிராயங்கள் என்னால் ஏற்றுக்க முடியாது, இவாள் சொல்றதை கண்டிச்சுட்டு அப்புறமா என்னை பற்றி நான் பேசுகிறேன். சோமத்த ஸ்தாபன ஹீனோ விதண்டான்னு சொல்லியிருக்கு. வெறும் விதண்டாவாதம் பண்ண நான் விரும்பலை. விதண்டாவாதம்னா தன் பட்சத்தை சொல்லாமல் மற்ற பட்சத்தை பற்றி மட்டும் விமர்சிக்கிறது விதண்டாவாதம். சரிப்பா அவன் தப்பு சொல்கிறான், நீ ஏதாவது சொல்ல அப்படின்னா நான் ஒன்றும் சொல்லலை, அவன் சொல்கிறது தப்பு அவ்வளோதான். அதுக்கு அது அது வந்து லட்சணம், நல்லவனுக்கு லட்சணம் கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், அவன் சொல்கிறது தப்புன்னு சொல்லி அதுக்கு உபாயமாக நாமும் நல்ல விஷயத்தை சொல்லணும். அதே ஆஞ்சநேயர் இப்போ பண்ணுறார். முதல்ல அவ சொன்னதெல்லாம் தப்புன்னு சொல்கிறார், தப்புன்னு சொல்லிட்டு அப்புறமா இவர் விஷயத்தை பேசுகிறார். நான் இங்கே இருக்கிறவர்களுடைய அபிப்பிராயத்தை தப்பு சொல்கிறேன், அவளை தப்பு சொல்லலை. நன்னா ஒன்று பார்த்துக்குங்கோ, அங்கதன் என்ன சொன்னான், விபீஷணனை சரி பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு ஒற்றனை அனுப்பலாம். ஒற்றனை எதுக்கு அனுப்பணும்? இப்போ அவன் பக்கத்தில் இல்லைன்னா ஒற்றனை அனுப்பலாம். அவன் தானே உத்தான மாத்து வாசலில் வந்து நிற்கிறானே, எதுக்கு ஒற்றனை அனுப்புறது? எதுக்கு சமயத்தை வேஸ்ட் பண்ணணும், சமய வியம் எதுக்கு பண்ணணும் இல்லையா? வெறும காரியமா இல்லை நமக்கு மேலே போன காரியம். ஒற்றனை அனுப்புறதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? சரி, ஒற்றன் போய் விபீஷணன் நல்லவனா கெட்டவனான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இவன் சாதாரண ஒற்றன், அவன் மகாபிராஜ்யன் விபீஷணன் இல்லையா, ரொம்ப சக்தி படைத்தவன். அங்கே இவனால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இவன் தப்பாக சொல்லிட்டானா வந்து விபீஷணன் நல்லவனோ இல்லை விபீஷணன் கெட்டவனோ தப்பாக சொல்லிட்டானா என்ன பண்ண முடியும் நம்மளால்? ஒன்று. அடுத்து என்ன சொன்னா, கால நேரம்லாம் சரியில்லைன்னு சொன்னாள். கால நேரம்லாம் எங்கே சரியில்லை? இதுதான் தக்க சரியான காலம். நன்னா பார்த்துக்கோ, இது நாள் வரை ராவணன் திருந்துவான் திருந்துவான் திருந்துவான்னு 10 மாத காலம் காத்து கடந்தான், ஆனால் திருந்துடா மாதிரி தெரியல. மகா பிராஜ்ஞனான யாரோ ஒருத்தர் தூது வந்து சொல்லியும் கூட அவன் திருந்தாத பட்சத்தில் இனிமே அவனை திருத்த முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அதை விட்டுட்டு, அதாவது சீதாதே இவ்வளவு நாள் ராமனுடைய பராக்கிரமத்தை மனசில் வாங்கிண்டு அவன் ராவணன் திருந்துவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தான். ஆனால் ராவணன் திருந்துறபடி தெரியல. ஏன்? ஒரு குரங்கு வந்து லங்கையை இவ்வளோ பண்ணிட்டு போயிடுச்சு, அப்போ கூட திருந்துல அவன். ஒரு குரங்கே வந்து இவ்வளவு பண்ணுறப்போ அந்த குரங்கு கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் சுக்ரீவன் எப்படி இருப்பான்? அப்போ அந்த சுக்ரீவனோட ஸ்நேகபாவத்தோடு இருக்கக்கூடிய ராமன் எப்படி இருப்பான்? இப்படின்ற விஷயத்தெல்லாம் ஆலோசிச்சுட்டு அவன் அண்ணனுக்கும் நல்ல உரையெல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்திருக்கான். அதனால் இதுதான் கரெக்டான காலம். இதான் இந்த க்ஷணத்தை விட்டு வேறு க்ஷணத்தில் வர முடியாது, இந்த க்ஷணம்தான் வர முடியும். இப்போ வந்தால் தான் சரியான காலம் முடியும். இப்போ வந்தால் தான் சரியான காலம்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறார்? சுக்ரீவன் பேசுகிறத பேசுகிறார்.
சுக்ரீவன் பேசுகிற பேசும்போது அவன் ராவணனை அம்போன்னு விட்டுட்டு வரல, நன்னா பார்த்துக்குங்கோ, ராவணனோடு அவன் சண்டை புரியறதுக்கு அவன் தயாராக தான் இருந்தான் இல்லையா. ஆனால் ராவணன் தான் அவனை அனுப்பி வச்சானே தவிர அவன் ராவணனுடைய அரண்மனையிலேருந்து வரல, ராவணன் தான் கழுத்தை பிடிச்சி வெளில தராத குறையாக வந்தானே தவிர அவன் வரல. சரி, இதெல்லாம் போகட்டும், ஏன் விபீஷணனை சேர்த்துக்கணும், அதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ. இது மற்றவா சொன்ன தப்பு சொல்லியாச்சு, ஆனால் விபீஷணனை சேர்த்துக்கிறதுக்கான காரண காரியங்கள் இருக்கணுமோ இல்லையோ, அதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ. அதுக்கு சொல்கிறார் ஆஞ்சநேயர், விபீஷணஸ்து தர்மாத்மா, விபீஷணன் தர்மாத்மா. நான் நேரடியாக பார்த்த விஷயத்தை சொல்கிறேன், விபீஷணன் நான் லங்கைக்கு போகிறப்போ ஒரு ஆற்றுல மட்டும் எப்போ பார்த்தாலும் சிவநாம சங்கீர்த்தனம் எப்போ பார்த்தாலும் ஒழிச்சுட்டே இருந்தது. நான் ராவணனுடைய அந்த புறத்தை போய் பார்த்தேன், அங்கே ஏகப்பட்ட ஸ்திரீகள் கண்டபடி படுத்திருந்தான், எல்லாரும் மது போதையினால் படுத்திருந்தான், ராவணனை சுற்றி ஸ்திரீகளாகவே இருந்தார், எங்கேயுமே சுபமான விஷயங்கள் கண்ணில் படவே இல்லை. மனசு வருந்தி எங்கே வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல ஒரு அரண்மனை பார்த்தேன், அந்த அரண்மனையை பார்த்தாலே வெளியிலேயே அவ்வளோ சுபிக்ஷமாக இருந்தது. பார்க்கும்பொழுது அது சாதாரண ஆஞ்சநேயர் சொல்றார், அது சாதாரண அரண்மனை மாதிரி எனக்கு தெரியல, இந்திரனுடைய சொர்க்கலோகம் போல தெரிஞ்சது எனக்கு. எங்கே பார்த்தாலும் சிவநாம சங்கீர்த்தனம் தான், ராத்திரியெல்லாம் கூட சிவநாம சங்கீர்த்தனம் தான், எங்கே பார்த்தாலும் அமங்கலமான விஷயங்கள் எதுவுமே கண்டு தெரியவே இல்லை. அரண்மனை பூர்த்தியாக விளக்கேற்றியே இருந்தது, ஏன்னா விளக்கேற்றி வைக்கணுன்றது அவ்வளோ ஒரு வசதியான விஷயம். ஆழ்வார்களே இதுதான் சொல்கிறான் முதல் எடுத்த உடனே இல்லையா, முதலாழ்வார்கள் மூணு பேர், அந்த முதலாழ்வார்கள் மூணு பேரில் முதல்ல விளக்கேற்றி வழிபடணுன்றதில் சொல்லிட்டு தான் மேலேயே போகிறாவா, மற்ற ஆழ்வார்கள்லாம் மற்ற மங்களாசாசனங்கள்லாம் பண்ணுறான். நமக்கே கதை தெரியும் இல்லையா, ஆழ்வார் மூணு பேர், இப்போ ஏதாவது பூத ஆழ்வார், பேயாழ்வார், பொய்கை ஆழ்வார், மூணு பேர், பொய்கை முனி, பூதத்தார், பேயாழ்வார், இந்த மூன்று ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் ஒரு ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர், அயோனிதரா, இவெல்லாம் வந்து அப்பா அம்மாவுக்கு பிறக்கலை, அதாவது நம்ம ஆழ்வார் பரியந்தம் வச்சுக்கணும், சில பேர் நம்ம ஆழ்வார் அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர்னு சொல்கிறார், அயோனிதர்னு சொல்கிறார். முதல் மூணு ஆழ்வார், அப்புறம் திருமயிசை ஆழ்வார், இவெல்லாம் வந்து அயோனிஜார், அதுக்கப்புறம் ஆண்டாள் தான் அயோனிஜார் இல்லையா, அதனால் அயோனிதரா பிறந்தவாள். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துலேயும், பேயாழ்வார் இந்த இதுலேயும் மயிலாப்பூர்லேயும், பூரத்தாழ்வார் மாமல்லபுரத்துலேயும் அவதரித்தவா. இவா மூணு பேரும் ரொம்ப பக்தி மார்க்கத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினவா. இவா எல்லாரையும் ஓரிடத்துல சேவிக்கணும்னு, அதாவது பாருங்க பெருமாளுக்கே இவளை சேவிக்கணும்னு ஆசை, ஒரு இடத்துல வரவழைக்கணும்னு ஆசை. சரி, வரவழைக்கணும்னு ஒன்று இவரை திருக்கோவிலூருக்கு வரவழைக்கிறார் பெருமாள். திருக்கோவிலூருக்கு வரவழைச்சால் எங்கே பார்த்தாலும் ஜோனு மழை, விளக்கே இல்லை, அப்போலாம் விளக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது, இருந்தாலும் விளக்குன்றதே இல்லை, மழையில் எங்கே விளக்கு ஏற்றுறது. அப்படி இருக்கிறப்போ யாரோ ஒரு தனிக்கன் இந்த பொய்கை ஆழ்வாரை பார்த்து, ஏன் மழையில் நனையிறீங்கோ, எங்காத்து ரேழியில் வந்து படுத்துக்குங்கோ அப்படின்னு சொல்லுவோம். உடனே ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு ரேழியில் வந்து படுத்துக்கிறார், போய் படுத்துன்ட்டார். கொஞ்ச நேரத்தை பார்த்தாலும் டக்கு டக்குன்னு கதவு தட்டுறான், நான் உள்ளே வரணும், எனக்கு இடம் கொடுங்கன்னு. ஒருவர் உறங்கலாம், இருவர் அமரலாம், அதனால் வாங்க உள்ள அப்படின்ன உடனே பேயாழ்வாரம் உள்ளே வரார். பேயாழ்வாரம் உள்ளே வந்தோன்னே அவரும் வந்து உள்ளே இருக்கார், ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டே இருக்கா. மறுபடியும் கொஞ்ச நேரம் ரெண்டு டக்கு டக்குன்னு தட்டணும், டக்கு டக்குன்னு தட்டின உடனே மறுபடியும் உள்ளே வர, இவா என்ன சொல்கிறா, நான் உள்ளே வரணுன்றார் இன்னொருத்தர். இவர் என்ன சொல்கிறார், ஒருவர் உறங்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம்னு சொன்னார். மூவர் நிற்கலாம் அப்படின்ன உடனே சரி வாங்கோ அப்படின்னோடனே மூணு பேரும் நிற்கிறா போய், பூரத்தாழ்வாரம் உள்ளே வந்துட்டான், வந்துட்டா வாழலாம். இவன் மூணு பேரும் நிற்கிறா, மூணு பேர் நிற்கிறதுக்கு இடம் இருக்குது, ஆனால் யாரோ ஒருத்தர் இடிக்கிற மாதிரி தோன்றுறது, ஒருத்தரை ஒருத்தர் ஏதோ திடீர்னு அங்கே ஒரு இடம் நெருக்கம் அமுக்குறா போட்டு, யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன் சுவாமி இடிக்கிறீங்கோ, திடீர்னு ஏன் சுவாமி இடிக்கிறீங்கன்னு ஒருத்தரை ஒருத்தர் கேட்டுக்கிறார், நான் எங்கே சுவாமி இடிக்கிறேன், நான் எங்கே சுவாமி இடிக்கிறேன், நீர் தான் என்ன இடிக்கிறீர், நீர் தான் என்ன இடிக்கிறீர், இடம் இல்லை, திடீர்னு காற்று கூட புகுத இடத்துல இடமே இல்லை. பார்க்கிறார் முதல்ல ஒருத்தர் வழக்கேற்றுறார், எப்படி வழக்கேற்றுறார், மழையில் வழக்கேற்ற முடியாதே, எப்படி வழக்கேற்றுறாருனா, வையம் தகலியாக வார்க்கடலே நெய்யாக, இந்த உலகத்தையே விளக்காக்கிட்டார் அவர்,
வார்க்கடலே நெய்யாக கடலை எடுத்து நெய்யா குத்தி விளக்கு ஏற்றிட்டார். அவர் இவர் ஏற்றினார், அவர் சும்மா இருப்பாரா? அவர் உடனே என்ன பண்றார், அன்பே தகலி யாகன். அடுத்தவர் பேயாழ்வார் விளக்கு ஏற்றிட்டார். ஏத்தன உடனே ரெண்டு பேரும் விளக்கு ஏற்றினார். ரெண்டு பேரும் விளக்கு ஏற்றின உடனே அடுத்த க்ஷணம் மூணாவது ஆள் விளக்கு ஏத்தல. ரெண்டு பேரும் விளக்கு வெளிச்சத்திலே பார்த்தால் திருவிக்ரமன் நின்றுருக்கானா அவ்வளோ உசரத்துக்கு. என்ன பண்ணார், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பாட ஆரம்பிச்சுட்டாராம். இவெல்லாம் விளக்கு ஏத்தினார், அவருக்கு பலன் கிடைச்சுடுத்து. அதுதான் அழகான விஷயம், நாம் விளக்கு ஏத்தினா யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நமக்கு பலன் கிடைக்கிறதோ இல்லையோ அடுத்த வாளுக்கு பலன் கிடைக்கும். அதனால தான் வழக்கேற்றி வழிபடணுன்ற ஒரு விஷயத்தை வச்சுருக்கார். நாம் வழக்கேற்றுறது இல்லை, மற்ற மதத்துக்காரெல்லாம் வழக்கோடையே சுற்றுறா இல்லையா. ஆனால் நாம் வழக்கேற்றுறதுக்கே இன்னி பர்யந்தும் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் நாம் விட்டுட்டோம், அவள் எடுத்துன்ட்டான் இல்லையா. நாம் இன்றைக்கி விட்டுட்டோம். இந்த லோகத்தில் எல்லாருமே பாப்பிகள் தான், ராமானுஜருடைய சித்தாந்தம் இது இல்லையா. எல்லாருமே பாப்பிகள் தான், புண்ணியம் செய்தவர்களும் மோட்சத்துக்கு பொறுத்த வரைக்கும் புண்ணியம் செய்தவர்களும் பாபாத்மாக்கள் தான், பாபம் செய்தவர்களும் பாபாத்மாக்கள் தான். மோட்சத்துக்கு ரெண்டுமே விரோதி, ஏன்னா ரெண்டும் பண்ணாலும் சம்சாரத்தில் தான் இருக்க போகிறோம், நம்ம வைகுண்டம் போக முடியாது. ஆனால் அவள் என்ன சொல்கிறா, இன்றைக்கும் கார்த்தால எழுந்த உடனே பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே இந்த பாப்பியை ரட்சியுங்கள் தான் சொல்கிறான். நாம் ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்கிறோமா, நம்ம வாயத்திறன்னு சொல்லுவோமா, சொன்னால் நம்ம பக்கத்தில் இருப்போம் சும்மா இருப்பாளா, இந்த பாப்பியை ரட்சியுங்கன்னா பக்கத்தில் இருக்குவான், தள்ளையே வைப்பான் ரெண்டு. நான் என்னை பார்த்து ஏன் பாப்பின்னு சொன்னேன், இல்லை நீ உன்னையே ஏன் தான் பாப்பின்னு அபசகனமாக சொல்லிக்கிறேன், சொல்லுவாளோ இல்லையோ. ஆனால் நாம் விட்ட நிறைய விஷயத்தை ராமானுஜருடைய ஒரு தீர்க்க தரிசனம் இதெல்லாம், இதுதான் ராமானுஜருக்கு இருக்கக்கூடிய ஒரு வைபவம். அவருடைய சித்தாந்தம் உலகமெங்கும் பரவும் இல்லையா, அப்பேற்பட்ட சித்தாந்தத்தை படை ஸ்தாபித்தவர் தான் ராமானுஜர். இப்படி ஆழ்வார்களும் இப்படி தான் பக்தியை காண்பிச்சிருக்காங்க. அதனால தான் வழக்கேற்றி வழிபடணும், விளக்கேற்றி வழிபட்டால் நமக்கு ஞானம் பெருகும் இல்லையா. லோகத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் எல்லாமே நமக்கு தெரியும், அந்த வெளிச்சங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா வெளிச்சம்னா என்ன அர்த்தம், அதாவது அஜ்ஞானம் நீங்கணும். அதனால தான் அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகையா சச்சுரு உண்மீலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹான். அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவுக்கு நமக்கு நமஸ்காரம்னா, விளக்கேற்றி வச்சால் அந்த அஜ்ஞானங்கள்லாம் போய் நமக்கு ஞான சுடர்னா. அதனால தான் இப்படி ஞானச்சுடவை ஏற்றி வைக்கிறானா, இப்படி எல்லாம் சொன்னார். எங்கே பார்த்தாலும் விளக்கேற்றி வச்சிருக்கார் விபீஷணனுடைய அரண்மனையில். இப்படியெல்லாம் இன்னொரு ஒரு விஷயம் சொல்றார், இன்னொரு ஒரு விஷயம், திருஜடைன்னு விபீஷணனுடைய பெண், நான் சிங்சுபா விருஷத்திலிருந்து பார்த்தேன், ராட்சசிகள்லாம் சீதையை துன்புறுத்தினா, அப்போ திருஜடைன்ற விபீஷனுடைய பெண்ணு தான் அந்த ராட்சசிகள்லாம் அடக்கிட்டு சீதைக்கு நல்ல விஷயங்களையே சொன்னான். அப்படி இவனுடைய குடும்பமே வந்து சுபிக்ஷமான குடும்பம் தான், ஆனால் என்றைக்குமே நல்லா இருக்கும். அதனால் விபீஷனை சேர்த்துண்டால் நமக்கு நற்கதி தான் கிடைக்குமே தவிர என்றைக்கும் அவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான் அப்படின்னு விபீஷன் ஹனுமான் விபீஷனை பற்றி சொல்கிறார். இப்படி சொன்ன உடனே ராமன் பேசுகிறார், ராமன் இந்த சரணாகதி தத்துவத்தை சொல்கிறார், அடைக்கலம்னு யார் வந்தாலும் அவனை ஏற்றுக்கிறது தான் என்னுடைய தர்மம், நான் விடமாட்டேன். அவன் யாராக இருக்கட்டும், இவர் பேசலாம், ஆனால் அவன் பிராட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கின்னு வந்துட்டான், அதனால் இவர் இப்படி பக்கம் பக்கம்லாம் பேசுகிறார். அடைக்கலம்னு வந்துட்டான் அவன், அவனை எப்படி நான் அனுப்ப முடியும், அவன் துரோகியாகவே இருக்கட்டும், அவன் அடைக்கலம்னு வந்துட்டான். அழகான கதைகள்லாம் சொல்கிறார். ஒரு பெண் புறா ஆண் புறா ரெண்டு புறா இருக்குது, ஒரு நாள் பெண் புறா இறை தேட போகுமா, ஒரு நாள் ஆண் புறா இறை தேட போகுமா. அப்படி பெண் புறா இறை தேட போயிட்டான், பெண் புறா இறை தேட போய் கார்த்தாலன் சாங்கால பர்யந்தம் வரல. இது எல்லா பெருமாளையும் கூப்பிட்றது தான் இந்த ஆண் புறா, பெண் புறாவை காணமே காணமேன்னு சொல்லிட்டு. இப்படி காணமே காணமேன்னு சொன்ன உடனே ஒரு வேடன் சாயங்காலம் ஆயிடுத்து, குளிரில் நடுங்கி போய் ஒரு வேடன் கையில் கூண்டோட உதறிண்டே இந்த புறா இருக்கிறதுடைய மரத்துக்கு அடியில் வந்து நிற்கிறான். அவன் அந்த வனதேவதைகளை பார்த்து சரணாகதி பண்ணிக்கிறான், ஏ வனதேவதைகளே நான் சரணாகதி பண்ணிக்கிறேன், எங்கள் ஆத்தில் வயசான அப்பா அம்மா இருக்கா, என் குழந்தைகள்லாம் இருக்குது, என் மனைவி இருக்கா, அதனால் எனக்குன்னு ஒன்று இன்றைக்கி மிருகமே ஆப்பிடவே இல்லை, எந்த மிருகமும் ஆப்பிடாதபடினால எனக்கு எப்படி இன்றைக்கி என் குடும்பத்துக்கு பசியை நான் ஆற்றுவேன், நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்,
ஏ வனதேவதைகளே, நாம் போகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு விலங்கு எனக்கு கிடைக்கணும், ஏதாவது ஒரு மிருகம் கிடைக்கணும் அப்படின்னு அந்த வேடன் சொல்கிறான். அப்போது அந்த வேடன் கையில் இருக்கக்கூடிய அந்த கூண்டு ஆடுறதா, அந்த கூண்டு உள்ள பார்த்தால் பெண் புறா தான் இருக்கான். இவ கார்த்தாலே மாட்டின்னு இருந்தா அந்த பெண் புறா, அந்த பெண் புறா பேசுகிறதான், ஹே பிரபோ அப்படின்றதான். யாரை கூப்பிடுறது? ஆண் புறாவை கூப்பிடுறது. ஹே பிரபோ, எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்கோ அப்படின்னா, சொல்லுமா, நீ என்ன சொன்னாலும் பண்ணுறேன், நீ ஏமா அங்கே மாட்டின்ட்டே அப்படின்றதான். நான் மாட்டின்ட்டேன் இன்னி கார்த்தாலேயே இவங்கிட்ட, எனக்கு ஒரு காரியம் பண்ணுங்கோ. என்ன காரியம் பண்ணோம்? இந்த வேடன் குளிர்னால தவிக்கிறான், அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய சுள்ளியை எடுத்துன்னு வந்து வச்சு பொறுக்கி நீங்கள் என்ன பண்ணுங்கோ, நெருப்பு மூட்டுங்கோ. அந்த நெருப்பில் இவன் குளிர் காஞ்சி தன் குளிரை போக்கடிச்சுப்பான். இந்த வேடன் பார்த்துட்டே இருக்கிறப்போ அந்த ஆண் புறா இந்த செயலை பண்ணுறதான். என்ன பண்ணுறது? இதை சுற்றி வந்து அந்த சுள்ளி எல்லாம் எடுத்து பொறுக்கி வச்சு நெருப்பு மூட்டி அந்த வேடனை குளிர்காய வைக்கிறதான். உடனே அந்த பெண் புறா சொல்கிறதான், இன்னொரு ஒரு காரியம் பண்ணுங்க எனக்காக. சொல்லுமா, எந்த காரியமாக இருந்தாலும் செய்கிறேன்றதான் அந்த ஆண் புறா. எனக்காக அந்த நெருப்பில் நீங்கள் உழுந்து நீங்கள் வந்து இந்த வேடனுக்கு இரையாக மாறணும்னு சொல்கிறேன். உடனே அந்த ஆண் புறா பெண் புறா சொன்னதை கேட்டு, கண்டிப்பாக நான் பண்ணுறமான்னு சொல்லி அந்த நெருப்பை மூணு முறை பிரதட்சிணம் பண்ணி வந்துட்டு அந்த நெருப்பில் தானே உள்ளே விழுந்து தன் உயிரை மாச்சுண்டுதான். ஏன் அப்படின்னால், உடனே அந்த வேடன் பார்த்துட்டு அந்த புறாவையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னால், ஒரு வேடன் சரணாகதி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெண் புறாவே இப்படி தன் உயிரையும் கொடுத்து, தன் ஆண் உயிரையும் கொடுத்து, தன் புருஷன் உயிரையும் கொடுக்க வச்சுதே, ஒரு புறாவே சரணாகதிக்கு இவ்வளவு ஒரு கொடுக்கும்போது ஒரு பிராபல்யத்தை கொடுக்குறப்போ இல்லையா, ஒரு மதிப்பு கொடுக்குறப்போ, நான் மனுஷன், அதுவும் இல்லாமல் நான் தெய்வமாகவே இருக்கக்கூடியவன், நான் ஒரு சக்கரவர்த்தி, நான் கொடுக்க வேண்டாமா இந்த சரணாகதின்னு ஒரு தர்மத்தை. அன்னைக்கு சொன்ன மாதிரியே அந்த கரடி ஒன்று இல்லையா, அந்த கதையும் வந்தான் ராமன் தான் சொன்னான். அந்த கரடி ஒரு அந்த மனுஷனை தள்ளி விட்டால் கூட அந்த கரடி என்ன சொல்லிட்டு, அவன் அடைக்கலம்னு வந்துட்டான், அவன் அடைக்கலம்னு வந்தபடினால கண்டிப்பாக அவன் நான் தள்ளி விட மாட்டேன், நீ போயிட்டு வா புலின்னு சொல்லிட்டு வந்த கரடி மனுஷனை புலியை பார்த்து. அப்படி விலங்குகளே சரணாகதின்னு ஒன்று பொழுது தனக்கு பகைவனே இருந்தாலும் கூட இப்படி ரட்சிக்கிறப்போ நான் வந்து இப்படி பண்ண வேணாமா அப்படின்னு ஒன்று சுக்ரீவன் கேட்குறானா. என்னதான் அவன் வந்து உங்கள் பிரீத்திக்கு பாத்திரம் ஆகிட்டபடினாலேயும் நாங்கள்லாம் அவனுக்கு கீழேன்ற மாதிரியும் நடந்துக்கூடாது, அவனை நீங்கள் பரதன் நினச்சிட்டீங்களோ அப்படின்றான். உடனே பரதனை போல ஒரு தம்பி கிடைக்கவே மாட்டான் லோகத்தில், சுக்ரீவா உன்னை போல ஒரு நண்பன் கிடைப்பானா? கிடைக்க மாட்டான். அதே மாதிரி விபீஷணனை போல ஒரு சரணாகதன் கிடைக்க மாட்டான். பரதன் போல ஒரு தம்பி எப்படி கிடைக்க மாட்டானோ, சுக்ரீவன் போல ஒரு நண்பன் எப்படி கிடைக்க மாட்டானோ, அதே மாதிரி விபீஷணனை போல ஒரு சரணாகத்தனும் இன்னைக்கு லோகத்தில் கிடைக்க மாட்டான். உடனே மனசே இல்லாமல் போகிறான் வரான் போகிறான் வரான், மறுபடியும் மறுபடியும் கேள்வி கேட்டுட்டே இருக்கான் இவன். சுக்ரீவன் கேட்டுட்டே இருக்கப்போ, போ கிளம்பி போ அப்படின்றார். கிளம்பி போன உடனே அதுவும் என்ன சொல்லி அனுப்புகிறார், அவனுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு? அவனுடைய ராஜ்யத்தை அவனுக்கு வாக்கு கொடுத்துட்டேன், வாங்கி தரதா, அதனால் நீ அவனை போய் கூட்டிட்டு வான்றான். வேறு வழியே இல்லை, போயிட்டார். போயிட்டு அங்கே போய் பாரு, ஒருவேளை சுக்ரீவன் விபீஷணன் பக்கத்தில் ராவணன் இருந்தான்னா, ராவணன் இருக்கான்னு மறுபடியும் ஒரு முறை வந்து இங்கே சங்கத்தை கூட்டாத, எதிவா ராவண சுயம், அங்கே ராவணன் இருந்தால் என் வார்த்தையை இப்பயே எடுத்துக்கோ, நான் அவனுக்கும் சரணாகதி கொடுத்துட்டேன் அப்படின்னு எடுத்துக்கோ, அவனையும் அழைச்சிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே போகிறான் சுக்ரீவன், விபீஷணன் அழைச்சிட்டு வரான். விபீஷன் வரான், அவனை ஆற தழுவிண்டு, குகனோடு ஐவரானோம், குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், நின்னோடு எழுவரானோன்றார். மற்ற வாழ்க்கைலாம் ஒரு விபீஷன் ஒரு அதாவது ஏனைய காதல் அமர நின்னோடு எழுவரானோன்றார். ஏன்னா விபீஷணனுக்கு அவ்வளோ ஒரு ஏற்றம் இருக்கு. குகன் பால்ய காலத்திலேருந்து இவனுடைய நண்பன், அதனால் பெரிய ஏற்றம் இல்லை. சுக்ரீவன் ஸ்வலாபத்துக்காக ராமனோட சேர்ந்தானே தவிர ஸ்வலாபமும் இல்லை, அதாவது சரணாகதி பண்ணிக்கல. வாலியை வதம் பண்ணி கொடுங்கோ, ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் ஆக்குங்கோ, என்ன பட்டாபிஷேகம் பண்ணி வைங்கோன்னு ஸ்வலாபத்துக்காக பண்ணான். அதனால்தான் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம், ஆனால் ஏனைய காதலமே நின்னோடு எழுவரானோம். எனக்கும் உனக்கும் என்ன இருக்கு? ராமனுக்கும் விபீஷணனுக்கும் என்ன இருக்கு? விபீஷணனுக்கு தெரியுமா
ராமன் லங்கையை நமக்கு வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு. விபீஷணனுக்கு தெரியுமா ராமன் தன்னை சேர்த்துப்பாருன்னு சொல்லி அக்னி சாட்சியா ஹனுமான் முன்னாடி இவா ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டுண்டாளே, அதே மாதிரி விபீஷணனும் ராமனும் அக்ரிமெண்ட் போட்டுண்டாளா? இல்லையே. நம்மளை ஏத்துப்பான்ற ஒரு மகாவிஸ்வாசத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால்தான் கம்பன் சொன்னான், காதலமைய நின்னோடு எழுவரானும் உன்னோட சேர்த்து நாங்கள் ஏழு பேர் அப்படின்னு சொன்னார். அதனால அப்படியே ஆற தழுவிண்டாராம், லக்ஷ்மணனை கூட்டாராம், உட்கார வச்சாராம், ஒரு தின்ன போட்டு ஒரு ஆசனம் போட்டு உட்கார வச்சு வேத வாக்கியம் முழங்க அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாராம். லக்ஷ்மணா சுக்ரீவா ரெண்டு பேரும் பார்த்துக்கோ, இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு. இப்போ லங்கை யாரோட சொத்து? விபீஷணனுடைய சொத்து. இவனுடைய சொத்தை ராவணன் அடாவடியாக வச்சுட்டுருக்கான். ஆகையினால அந்த சொத்தை வாங்கி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆகையினால என் கூட ஒத்தாசை பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு. இந்த வார்த்தைக்கு மேலே என்ன வார்த்தை பேச முடியும்? அப்படியே ஆகட்டும்னு எல்லாரும் சேவிச்சாலும். சுக்ரீவன் விபீஷணன் எல்லாரும் சேவிக்கிறப்போ ராமன் விபீஷணனை பார்த்து கேட்குறாராம், அந்த லங்கா சேனையை பற்றி நீங்கள் நீ ஒரு முறை எல்லாருக்கிட்டையும் சொல்லு, எங்கெங்கே எப்பேற்பட்ட சதுரங்க சேனையை பற்றியும் யானைப்படை குதிரைப்படை இதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லு, ராவணனை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னு. இதோட இந்த விஷயம் முடிஞ்சுக்கிறது. அதுக்கப்புறம் யுத்தம் தான் நாளையிலேருந்து ஆரம்பம். இதோட இனி விபீஷண சரணாகத்தியோடு முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதிலிருந்து ஆரம்பித்து முதல் நாள் போர்லேருந்து என்ன நடக்கிறதுன்றத பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தே சக்கரவர்த்தி தமூஜாய சார்வபௌமாய மங்களம்.